இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் கோபத்தினை அடக்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது இதற்கு நம்முடைய புராண கதைகளே நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது அதாவது பிருகு மகர்ஷியினுடைய கதையை படித்திருப்போம் அந்த பிருகு மகர்ஷி என்ன பண்றாருன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய யாகத்தினை செய்கிறார் அந்த யாகத்திலே அந்த அவிர்வாகங்களை முதலிலே யாருக்கு கொடுப்பது முதல் மரியாதை யாருக்கு கொடுப்பது மும்மூர்த்திகளும் சமமானவர்களாக இருக்கிறார்களே அவர்களை பரிசோதி வேண்டி ஒவ்வொரு லோகமா போகிறாருங்கிற கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் முதல்ல சத்தியலோகத்துக்கு போறார் அங்கே பிரம்மா வந்து அந்த வீணை வாசிப்பிலே மயங்கி கொண்டிருந்தார் இவர் போனதை கவனிக்கல அப்படின்னு சொன்னே வந்து அங்கே உனக்கு பூமியிலே ஆலயமே இல்லாமல் போக கடவுதுன்னு சபிச்சுட்டு வந்துடுறார் அதுக்கப்புறம் ருத்ரலோகத்திற்கு வரார் அங்கே ருத்ரனும் கூட அந்த சைனித்து கொண்டிருக்கிறார் அதே ஒரு ஒரு உறக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இவரை கவனிக்காததுனால அவருக்கும் அங்கே ஒரு சபவானது கொடுக்கப்படுகிறது உனக்கு உருவ வழிபாடு

பாதத்தை என்னை உதைத்த உங்களுடைய கால்கள் வலிக்குமே சொல்லி அவருக்கு கால்களை பிடித்து விட்டாராம் கோபமே வராமல் நல்லா கோபம் வரும் அந்த நேரத்திலும் கூட கோபப்படாமல் மகாவிஷ்ணுவானவர் அந்த பிரகு மகர்ஷியினுடைய அந்த கால்களை பிடித்து விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் கேள்விக்கான பதில் என்னன்னு சொன்னோம்னா பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் இதுக்குத்தான் நமக்கு அழகா அந்த விஷ்ணு சகசிரநாமத்துல ஒரு லைன் வரும் தெரியுமா நக்ரோதோ நதமாச்சரியம் நலோபோ நாசுபாமதிஹி பவந்தி கிருத புண்ணியாம் பக்தானாம் புருஷோத்தமே அப்படின்னு சொல்றா நோதோ நதமாச்சரியம் சொல்றா இல்லையா ந குரோதோ குரோதம் என்பது அந்த கோபம் என்பது நமக்கு வரக்கூடாது நான் சொன்ன நோன்னு அர்த்தம் இல்லையா இது வரக்கூடாது அதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயக நதமாச்சரியம் நலோபோ லோபம் என்கின்ற பேராசை கூடாது நாசுபாமதிகி அப்படின்னு சொல்றா அசுபமான அந்த புத்தியானது எனக்கு வரவே கூடாது நாசுபாமதிகி பவத் சந்திகிருத்த புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே அப்படின்னு சொல்லி அந்த புருஷர்களிலேயே உத்தமமானவன் மகாவிஷ்ணு அதனால தான் அவனுக்கு புருஷோத்தமன் பேர் அப்படின்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்கிறா தியான நாராயண சுவாமின்னே சொல்லுவா அந்த தியான நாராயணனை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோபமானது கட்டுக்குள்ளே வந்துவிடும் இறை மூர்த்தங்கள் என்பது எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே பரம்பொருள்தான் இங்கே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று நாம் பிரித்துப் பார்ப்பதை விட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மகாவிஷ்ணுவானவர் அந்த தியான நாராயணனாக இருக்கும் பொழுதும் அதனை பின்பற்றி நாமும் அப்படி தியானம் செய்யும் பொழுது நம்முடைய மனமானது கட்டுப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய மனம் கட்டுப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த கோபம் என்பதே வரா கூடாது இந்த கோபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோபம்ங்கிறது எப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன் நம்ம பேச்சை யாரோ கேட்கல அல்லது நாம் நினைத்ததற்கு மாறாக ஒரு விஷயம் நடக்கிறது அதன் மூலமாக நமக்கு நஷ்டம் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது போக ஒரு ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறா பார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாகத்தானே கோபம் என்கிறதே வருகிறது இந்த உலகத்தில் எல்லாமே இறைவனினுடைய செயல்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த மனப்பக்குவத்தினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் எதிரிலே இருப்பவர்களுடைய அவருடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எந்த சூழலிலே அப்படி நடந்து கொள்கிறார் என்பதை இந்த மனமானது இந்த புத்தியானது புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட தன்மையை தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் புதன் என்கின்ற கிரகம் அதனால அந்த மிதுன ராசிக்காரர்களும் சரி அந்த கன்னியா ராசிக்காரர்களும் சரி அல்லது மிதுன லக்னம் கன்னியா லக்னத்திலே பிறந்தவர்கள் அந்த புதனுடைய தாக்கத்தினை பெற்றோர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுடைய சூழல் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் அந்த கோபப்படுகின்ற அந்த தன்மையை குறைத்துக்கொண்டு நடப்பவர்களாக இருப்பார்கள் அந்த புதனுடைய அதி தேவதையார் நாராயணன் அப்படிங்கிறதையும் புதனுடைய பிரத்யதி தேவதையாக மகாவிஷ்ணுவையுமே அந்த நாராயணன் என்பதும் விஷ்ணுவனுடைய சொரூபம்தான் ஆக அதி மற்றும் பிரத்யதி தேவதை இரண்டுமே மகாவிஷ்ணுவையே கொண்ட அந்த புதன் கிரகம் என்று நமக்கு நம்முடைய வேதமானது நமக்கு கற்றுத்தருகிறது அந்த புதன் கிரகத்தினுடைய தன்மை நம்மிடையே இருந்தால் நமக்கு கோபம் என்பதே வராது அந்த கோபத்தை நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவோம் என்பதால் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் இந்த ஸ்லோகத்தினையே நீங்கள் அடிக்கடி சொல்லி வழிபட்டு கொண்டே வரலாம் நக்ரோதோ நதமாச்சரியம் நலோ பவந்திக்ணாம் பக்தானாம் புருஷோத்தமே என்று சொல்லி வழிபடலாம் இதெல்லாம் எனக்கு வராது சார் என்னால் அவ்வளோ தூரம் சொல்றது கஷ்டம்னு தெரிஞ்சால் கூட அழகா மனச கண்ணை மூடிண்டு ஓம் நமோ நாராயணாயா என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லி இது சொல்லலாம் இல்லையா ஓம் நமோ நாராயணாயா என்ற அந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு தடவை சொன்னாலே போதும் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணி காலையில் ஒரு பதினெட்டு தடவை சாயங்காலம் ஒரு பதினெட்டு தடவை சொல்லிண்டே வாங்கும் அழகா உங்களுடைய அந்த கோபம் என்பது கட்டுக்குள்ளே வந்துவிடும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து